முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்தப்புறமாக மாறி வரும் ஆமினி பேருந்து படுக்கைகள் எவ்வளவு பாதுகாப்பாக உற்சாகமாக ஓடும் பேருந்துகளுக்குள்ளே உல்லாசமாக இருந்தபடியே பயணிப்பது தனி சுகம்தான் என்கின்றார்கள் அந்த ஆசையுடன் செல்லும் ஆண்களும் ஆசையை தணிக்கும் அழகிகளும். ஆமினி பேருந்துகளுக்குள் இவ்வளவு சமாசாரம் நடக்கிறதா என்று ஆச்சரியமாகத்தான் நினைக்க தோன்றும். ஆமினி பஸ்களில் ஒரு காலத்தில் குஷன் இருக்கைகள், புஷ்பேக் இருக்கைகள் தான் இருந்தன. இருந்தாலும் இரவு நேர பயணிகளுக்கு படுக்கை வசதியை பயணிகள் விரும்பினார்கள். எனவே ரயில்களில் இடம் கிடைக்காதவர்கள் மட்டுமே பஸ் பயணத்தை தேடி வந்தார்கள். எனவே பேருந்துகளில் படுக்கை வசதியை அறிமுகப்படுத்தினார்கள். அதுவும் நட்சத்திர ஓட்டல்களைப் போல் இந்த படுக்கைகள் தனி அறைகள் போலவே சொகுசாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் திரைசீலைகள், சொகுசான மெத்தைகள், தனித்தனி டிவி வசதிகள், மெலிதான மின்னும் இரவு விளக்குகள். தேவையில்லை என்றால் அதனையும் அணைத்து விடலாம். குளிர்சாதன வசதி கூட வேறு. இவ்வளவு சொகுசாக இருக்கும் போது துணையையும் தேடுவது இயற்கைதானே. ஆரம்பத்தில் காதலர்கள் சிலர் தங்களுக்கு இந்த வசதி ரொம்ப வசதியாகி விட்டதாக காதல் பயணத்தை தொடர்ந்தார்கள். அதுவும் ஏதோ ஒரு சில பேருந்துகளில் ஒன்றிரண்டு பேர் மட்டும் சென்றதால் பெரிய அளவில் வெளிச்சத்துக்கு வரவில்லை. ஆனால் இப்போது நடமாடும் நட்சத்திர விடுதிகள் போலவே இந்த சொகுசு பேருந்துகள் மாறிவிட்டன. குறிப்பாக பெண், சுகம் தேடி செல்லும் ஆண்கள் இந்த மாதிரி பேருந்துகளில் தங்களுக்கு பாதுகாப்பானதாக கருதுகிறார்கள். நகரில் ஏதாவது ஒரு ஓட்டல் அறை எடுத்து தங்கினாலும் வேலை முடிந்து வெளியே செல்லும் வரை டிக் டிக் என்றுதான் இருக்கும். போலீஸ் சோதனை ஏதாவது நடந்தால் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயம்தான் அது. ஆனால் இந்த மாதிரி பேருந்து பயணத்தில் அந்த மாதிரி பயன் எதுவும் இல்லையா? இரண்டு படுக்கைகளை ஏதாவது ஒரு நகரத்துக்கு முன்பதிவு செய்தால் போதும். சென்னையில் இருந்து பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி, கோவை செல்லும் பேருந்துகளில் இந்த உல்லாச பயணம் செய்பவர்கள் அதிக அளவில் பயணித்து தெரிய வந்துள்ளது. சென்னையில் இருந்து பெங்களூர் புறப்பட்ட பேருந்து விளக்குகள் அணைக்கப்பட்டதும் திரைசீலைகளை நன்றாக இழுத்து மூடிவிட்டு நித்திரைக்கு தயாரானார்கள் பயணிகள். தரையில் மிதக்கும் கப்பல் போல் வேகம் தெரியாதபடி பஸ் வேகம் பிடித்து ஓடிக்கொண்டிருந்தது. பஞ்சனையில் மஞ்சம் கொண்ட ஜோடிகள் தங்கள் விளையாட்டை தொடங்கினார்கள். காரணம், அச்சத்தோடு போடு கச்சேரியை கேளு, சின்ன உடல் சிலுக்கு சில்லுன்னுதான் இருக்கு என்பதை போல் அவர்கள் ஆடி விளையாட்டில் வெளிவந்த முணுமுணுப்பு சத்தம்தான். பொறுத்து பார்த்தவர்கள் பஸ் ஊழியர்களிடம் கூறியிருக்கிறார்கள், பாவம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அறைக்கதவை திறக்க முடியுமா? திரைசீலையை விளக்க முடியுமா? அப்படி விளக்கி விவகாரத்தில் சிக்கிய ஊழியர்கள் பலர். யோ, விவஸ்தை இருக்கா உனக்கு என்று கேட்பது மட்டுமல்ல, சொல்ல முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனைகளை கேட்டு ஆடிப்போயிருக்கிறார்கள். நாங்கள் கணவன் மனைவி அல்லது காதலர்கள் என்று எங்கள் தனியுரிமையில் தலையிட நீ யார்? கட்டணம் கொடுத்துதான் பயணிக்கிறோம். இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்து கொண்டால் பஸ் உரிமையாளர்களிடம் புகார் செய்வோம் என்று விரட்டியிருக்கிறார்கள். யார் அந்த பச்சைக்கிளி, செல்லக்கிளி என்று அடையாளம் கேட்கவா முடியுமா? எங்களை விட்டால் போதும் என்று ஊழியர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். மறுநாள் காலையில் பஸ்ஸை சுத்தம் செய்யும் போதுதான் ஆணுறைகள், காலி மதுபாட்டில்கள் எல்லாம் கிடைப்பதாகவும் கர்மம் கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டே அதை சுத்தம் செய்வதாக கூறுகிறார்கள். அதே படுக்கை விரிப்பை மீண்டும் மாலை பயணத்திற்கு பயன்படுத்த முடியாது என்பதால் தினமும் வெளுக்க போடுகிறார்களாம். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு விசாரணையும் நடந்திருக்கிறது. அப்போது நாங்கள் பெரியவர்கள், எங்கள் சம்மதத்தோடு பயணிக்கிறோம், எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எனவே
இது சட்டவிரோதமானது என்றோ அல்லது விபச்சாரம் என்றோ போலீசாரால் கூட நிரூபிக்க முடியாமல் போகிறது. ஆமினி பேருந்து கட்டணம் பல மடங்கு உயர்வாக இருப்பதாக ஆதங்கப்படுகிறார்கள் உண்மையாக பயணிக்கும் பயணிகள். ஆனால் ஜிக்கு ஜிக்கு பேருந்தில் இப்படி ஜிம்ஜாக் என்றவாறு பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த கட்டணமெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர். புதியதாக உருவெடுத்து இருக்கும் இந்த தலைவலியை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் போலீஸும் கையை பிசைக்கிறது. விபச்சாரத்தில் தள்ளுவது ஈடுபடுவது போன்ற ஒழுக்க கேடான செயல்களுக்கு தனித்தனி தண்டனை உள்ளது. ஆனால் நடக்கும் இடம் நடக்கும் விதம் எல்லாம் முற்றிலும் மாறுபாடாக இருப்பதால் எப்படி தடுப்பது, எப்படி சமாளிப்பது என்பதே இப்போதைய பெரிய கேள்வியாயிருக்கிறது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.